Hi friends, welcome to Next Day 360. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கண் கட்டிய ஒரே தடவைல போக்குறதுக்கான ஒரு சுலபமான டிப்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ நிறைய பேத்துக்கு இந்த கண் கட்டி வந்து வலிகளை கொடுக்கும், உறுத்தல் எடுக்கும். சோ அவங்களால வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதையுமே பார்க்க முடியாது. அவங்களுக்கு எல்லாம் ஒரே ஒரு நினைப்பு இருக்கும், சோ உடனே வந்து இந்த கண் கட்டி வந்து குறைஞ்சிரணும், நமக்கு வந்து இது ஆறிடணும் அப்படின்னு. சோ ஒரே தடவையிலேயே நமக்கு அப்படி குறையக்கூடிய ஒரு டிப்ஸ் தான் வந்து நான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போறேன். இந்த கட்டிகள் எப்போ வரும்னு பார்த்தோம்னா, பொதுவா வெயில் காலத்துல வந்து அதிகமா நிறைய பேத்துக்கு வந்து வரும். உடம்புல உஷ்ணம் அதிகரிச்சுச்சுன்னா, சூடு அதிகரிச்சுச்சுன்னா இந்த கட்டிகள் வந்து வரும். இதுக்கு வந்து இளநீர், மோர் இந்த மாதிரியான உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பானங்கள் வந்து நீங்க சாப்பிட்டுக்கலாம். அப்படி சாப்பிட்டீங்கன்னா இந்த கண்கட்டி வந்து ஒரு 3 டேஸ்ல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு குறைஞ்சிரும். இருந்தாலும் எல்லோருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எண்ணம் வந்து, ஒரே நல்ல ஒரே தடவையில இந்த கட்டியை வந்து குணமாக்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். சோ நான் கண்கட்டிய பத்தி ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். சோ அதை பார்க்காதவங்க லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ அந்த ரெமெடி பாருங்க, அது யூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுவும் யூஸ் பண்ணுங்க. இல்ல இது ஒரே தடவையில போக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நீங்க யூஸ் பண்றாலும் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். நான் முதல் சொன்ன வீடியோல ராமக்கட்டி பத்தி சொல்லியிருப்பேன், அதை நீங்க அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்ப சொல்றதையும் சேர்த்தே ஒரே நாள்ல கூட நீங்க ஃபாலோ பண்ணலாம். கம்ப்ளீட் ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஒரே தடவையில உங்களுக்கு அந்த கண் கட்டி தரக்கூடிய வலி, உறுத்தல் இதுல இருந்து வந்து விடுபட இது வந்து ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நாட்டு வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. சோ நாட்டு வாழைப்பழம் வந்து ரொம்ப இந்த தோல் வந்து மொரடா இருக்கும், ரஃபா இருக்கும். சோ உரிச்சு பாத்தீங்கன்னா நல்லா கனமா இருக்கும், நார் நாரா உரியும். இந்த நாட்டு வாழைப்பழம் உங்களுக்கு உஷ்ணத்தை தணிக்க கூடியது உடல்ல. நீங்க மத்த எந்த பானம் சாப்பிட்டீங்கனாலும் சரி, இந்த நாட்டு வாழைப்பழம் சோ ஒண்ணு வாங்கிக்கோங்க. ஒண்ணு வாங்கிட்டு இதனுடைய தோலை வந்து உரிச்சிட்டு இந்த நாட்டு வாழைப்பழத்தை சாப்பிட்டுருங்க. இந்த நாட்டு வாழைப்பழத்தோட தோல் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சோ பழத்தை சாப்பிட்டாச்சு, பழத்தை சாப்பிட்டு இந்த தோலை மட்டும் எடுத்தாச்சு. இந்த தோலை என்ன பண்றீங்க அப்படின்னா, நமக்கு தேவையான 2 கன்ல படுற அளவுக்கு 2 பீஸ மட்டும் வச்சுக்கிடுவோம். இந்த தோலை வந்து 1 சைடு வந்து உரிச்சு எடுத்துருங்க. சோ எடுத்துட்டு இத வந்து இப்படி பிளேஸ் பண்ணிருங்க. இந்த 1 கன்ல நல்லா படுற மாதிரி பிளேஸ் பண்ணிட்டு ஒரு துணியை வச்சு, இந்த துணியை வச்சு அது அந்த கண்ணிலேயே இருக்கிற மாதிரி நல்லா கட்டிருங்க. இது எப்ப செய்யணும் அப்படின்னா, நீங்க தூங்க போகும்போது நைட்டு அந்த பழத்தை ஒரு பழத்தை வந்து சாப்பிட்டுட்டு நீங்க அதனுடைய தோலை எந்த சைடு கண்ணில் வந்து உங்களுக்கு அந்த கண் கட்டி இருக்கோ அந்த சைடு இந்த மாதிரி வச்சு நீங்க வந்து ஃபுல்லா கட்டிட்டு படுத்துருங்க. இடையில அவுக்க வேணாம். ஸோ நீங்க காலையில எந்திரிச்சு இதை அவுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணுக்கு தேவையான குளிர்ச்சி உங்களுக்கு கிடைத்து அடுத்த நாள் நீங்க இதை அவுக்கும் போது உங்களுக்கு அந்த உறுத்தல், அந்த கண் கட்டி தரக்கூடிய வலி இது எல்லாமே டோட்டலா ஒரே நல்ல உங்களுக்கு குறைஞ்சிருக்கும். அது போக அந்த கட்டி வந்து இப்ப இருக்கிற சைஸ்ல இருந்து ரிடியூஸ் ஆயிருக்கிறது நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரே நாள்ல மிகச்சிறந்த சொல்யூஷன் தரக்கூடியது இந்த நாட்டு வாழைப்பழத்தோல் தான். இப்போ நான் சொன்ன இந்த மெத்தட ஒரு நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும், அடுத்தடுத்த நாள் கட்டிகள் வந்து குறைஞ்சு உங்களுக்கு ஒரு 3 டேஸ்ல வந்து கம்ப்ளீட் ரிலீஃப் ஆயிருவீங்க. இருந்தாலும் அடுத்த நாளே உங்களுக்கு வலி குறையணும்னா, முதல் நாள் நைட் வந்து நீங்க இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வலிகள் வந்து இருக்காது. இந்த நாட்டு பழத்தோல் வந்து நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியது. இது என்னோட ஃப்ரெண்டுக்கெல்லாம் வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்திருக்கு. அடுத்த நாளே வந்து பெரிய கட்டியா இருந்து வலி அதிகமா கொடுத்தது கூட கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனாலதான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்றேன். இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.